ஐந்து முறை தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று வளமிக்க தமிழகத்தை உருவாக்கிய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களின் 100வது பிறந்த நாளை கொண்டாடுவோம். இங்கனம் தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன். முத்தமிழறிஞர், தமிழின தலைவர், ஏழை எளிய சாமானிய மக்களின் தன்னிகரற்ற தலைவர் கலைஞர் அவர்களின் 100வது விழா நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் பெருமக்களுக்கும் கூட்டணி கட்சியின் தலைவர் பெருமக்களுக்கும் இறுதியாக 100வது விழா பேருரை ஆற்றி நிறைவு செய்ய இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சோபலட்ச இளைஞர்களுக்கும் மாநாடு போன்று ஒரு மாபெரும் 100வது விழா பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து, நேரத்தின் அருமை கருதி 10 நிமிடத்தில் என்னால் பேச்சை முடிக்க இயலாத காரணத்தினால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்ச்சமூகத்துக்கு ஆற்றிய எண்ணற்ற பணிகளில் குறிப்பிட்ட ஒரு 100 பணிகளை மட்டும் ஓரிரு வார்த்தைகளில் கூறி 10 நிமிடத்திற்குள் என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கல்வி, பெண் கல்வி, சமத்துவம், சமூக நீதி, கலை, பண்பாடு, சினிமா, எழுத்து, நாடகம், கவிதை என்று எல்லா துறைகளிலும் ஆளுமை செலுத்திய மாபெரும் மகத்தான தலைவர் கலைஞர் அவர்கள்தான் ஏழை மக்கள் அனைவரும் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக மனோன்மணியின் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திய நிறுவியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியை நிறுவியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை நிறுவியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், பெரியார் பல்கலைக்கழகம் நிறுவியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், முதல் முறையாக விதவை பெண்கள் தொழில் தொடங்க உதவியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை உள்ளது என சட்டம் இயற்றுவது தலைவர் கலைஞர் அவர்கள், அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீட்டை இந்தியாவில் முதன்மையில் ஏற்படுத்தி தந்தவர் கலைஞர் அவர்கள், ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள், முதல் முறையாக விதவி பெண்களுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரி இடமளிக்க வழிவகை செய்தவர் கலைஞர் அவர்கள், விதவி பெண்கள் மறுமண நிதியுதவி திட்டம் தந்தவர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி திட்டத்தை தந்தவர் கலைஞர் அவர்கள், பெண்கள் சுயஉதவிக் குழுக்களுக்கு அனைத்தும் தந்தவர் கலைஞர் அவர்கள், உள்ளாட்சி பகுதிகளிலே இந்தியாவில் முதல் முதலில் 33% இடஒதுக்கீட்டை தந்து சரிநிகர் ஆணுக்கு சமமாக கோலோச்சுவதற்கான செங்கோலை தந்திட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள், முதல் முறையாக விதவி பெண்களுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரி இடமளிக்க வழிவகை செய்தவர் கலைஞர் அவர்கள், முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தியவர் கலைஞர் அவர்கள், தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், உலக தமிழர்களுக்கு உதவ தமிழ்மொழி பல்கலைக்கழகம் தந்தவர் கலைஞர் அவர்கள், 133 அடி ஐயன் திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை தந்தவர் கலைஞர் அவர்கள், நபிகள் நாயகத்தில் பிறந்தநாளை விடுமுறை தினமாக அறிவித்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள், உருது பேசும் இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்டவர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் சேர்த்து தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், இஸ்லாமியர்களுக்கான 3.5% இடஒதுக்கீட்டை வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், உருது அகடாமி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், சிறுபான்மை பொருளாதார வளர்ச்சி அமைப்பை ஏற்படுத்தி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், பசுமை புரட்சி திட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னோடியாக நடத்தி காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள், கால்நடை பாதுகாப்பு திட்டத்தை தந்தவர் கலைஞர் அவர்கள், விவசாயி கூலி விவசாயிகளுக்கு நலவாரியம் அமைத்து தந்தவர் கலைஞர் அவர்கள், விவசாய கடன் 7000 கோடியை பதிவேற்ற முதல் நாள் ஒரே கையெழுத்தில் 7000 கோடி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்த மகத்தான தலைவர் கலைஞர் அவர்கள், முதல் முதலில் காவேரி நிதிநீர் காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு நீதிமன்றம் அமைக்க முற்பட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள், மேம்படுத்தப்பட்ட நெல் கொள்முதல் விலையை உயர்த்தியவர் கலைஞர் அவர்கள், வகைப்படுத்தப்பட்ட நெல் கொள்முதலை உயர்த்தியவர்கள், மாவட்டம் தோறும் உழவர் சந்தையை தந்திட்டவர் தலைவர் அவர்கள், கரும்பு டன்னுக்கு கொள்முதல் விலையை உயர்த்தி தந்தவர் கலைஞர் அவர்கள், மாவட்டத்திற்குள் நதிநீர் இணைப்பு திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள், 181 கோடி செலவில் காவேரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள், 369 கோடி செலவில் தாமிரபரணி கருமேனி நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள், முதல் விவசாய கல்லூரியை உருவாக்கி தந்தவர் கோவை பல்கலைக்கழகத்தில் தெற்காசியாவின் மிக பிரமாண்டமான வேளாண் பல்கலைக்கழகம் தந்திட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள், நெல் கொள்முதலுக்கு ஊக்கவிலை தர வேண்டும் என்று தந்தவர் கலைஞர் அவர்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தவர் கலைஞர் அவர்கள், நில விற்பனை வரைமுறை சட்டத்தை அமைத்தவர் கலைஞர் அவர்கள், அரசு ஊழியர்கள் குடும்ப நல திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள், அரசு ஊழியர்களுக்கு மேலான ரகசிய அறிக்கை முறையை ஒழித்தவர் கலைஞர் அவர்கள், ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை தந்தவர் கலைஞர் அவர்கள், போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள்,
இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்திட்ட மகத்தான விவசாயிகளின் பாதுகாவலன் தலைவர் கலைஞர் அவர்கள், சேலம் இரும்பு தொழிற்சாலை அமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், இரண்டு அலகு நிலக்கரி மின் உற்பத்திய நெய்வேலியில் இரண்டாம் அனல் மின் நிலையத்தை தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், பெட்ரோல் தொழிற்சாலை தூத்துக்குடிக்கு பெட்ரோல் கெமிக்கலை கொண்டு வந்தவர் தலைஞர் அவர்கள், சிட்கோ சிப்காட் போன்ற நிறுவனங்களை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், பூம்புகார் கப்பல் நிறுவனத்தை தந்தவர் கலைஞர் அவர்கள், சென்னையில் வெளிநாடுகளுக்கு நிகரான டைட்டில் பார்க்கை உருவாக்கி தந்தவர் கலைஞர் அவர்கள், கொங்கு வேளாளர் இனத்தை பிற்பட்டோர் பட்டியலில் இணைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், மிக பிற்படுத்தப்பட்ட வன்னியருக்கு உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு MBC என்று இடஒதுக்கீட்டை தந்து சமூக நீதி காத்திட்ட தலைவர் கலைஞர் அவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவருக்கும் அதேபோல் தாழ்த்தப்பட்டவருக்கு 15% இடஒதுக்கீட்டை இந்தியாவில் தந்திட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள், பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர் அவர்கள், அருந்ததிய மக்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை தந்தவர் கலைஞர் அவர்கள், கை ரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா தந்தது கலைஞர் அவர்கள், பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைத்தது கலைஞர் அவர்கள், இலவச கான்கிரீட் வீடுகளை ஒடுக்கப்பட்டு மக்களுக்கும் கொடுப்பதற்கு திட்டம் வகுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள், சமத்துவபுரம் தந்தவர் கலைஞர் அவர்கள், தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படையான கொள்கை அமைத்து தந்தவர் கலைஞர் அவர்கள், தொழில் முறை கல்வியில் கிராமப்புற மாணவர்களுக்கு 10-15% இடஒதுக்கீட்டை மாணவர்கள் மேம்பாட்டுக்கு தந்தவர் கலைஞர் அவர்கள், கிராமப்புறங்களில் மினி பஸ் சேவையை கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள், நமக்கு நாமே திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள், இலவச எரிவாயு உருளை தந்தவர் கலைஞர் அவர்கள், இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தவர் கலைஞர் அவர்கள், இந்தியாவிலேயே முதன் முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தவர் கலைஞர் அவர்கள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்துட்டு தந்தவர் கலைஞர் அவர்கள், போக்குவரத்து அரசு அமைச்சு பணியாளர்களை ஆக்கியவர் கலைஞர் அவர்கள், போக்குவரத்து துறை என்ற துறையை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான துறை அமைத்து தந்தவர் கலைஞர் அவர்கள், அரசியல் அமைப்பின் BC 31 SC 18 ஆக உயர்த்தி தந்தவர் கலைஞர் அவர்கள், May 1 சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறையை அறிவித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், 104 கோடி ரூபாயில் சென்னையில் பொது மருத்துவமனையை கட்டித்தந்தவர் கலைஞர் அவர்கள், 1500 கோடியில் 350 துணை மின்னலை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், வேலூர் தூத்துக்குடி கன்னியாகுமரி புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைத்து தந்தவர் கலைஞர் அவர்கள், 1 கிலோ அரிசி திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தவர் கலைஞர் அவர்கள், பொது விநியோக திட்டத்தின் சமையல் எண்ணெய் மற்றும் பல வீட்டுப் பொருட்களை நியாய விலைக்கடையில் தந்தவர் கலைஞர் அவர்கள், தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணயம் ஆணையம் அமைத்து தனியார் கல்விக் கொள்கையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள், அனைவருக்கும் சமமான சீரான கல்வி கிடைப்பதற்கு சமச்சீர் கல்வி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், காமராஜர் பிறந்த நாளை கல்வி மேம்பாட்டு தினமாக அறிவித்து பள்ளிகளில் உணவோடு சத்தான முட்டை தந்திட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், இலவச பஸ் பாஸ் தந்தவர் கலைஞர் அவர்கள், பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்தவர் கலைஞர் அவர்கள், 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்கியது தலைவர் கலைஞர் அவர்கள், முதல் பட்டதாரிக்கு ஆண்டுக்கு 20,000 முதல் 4 ஆண்டுக்கு 80,000 வரை பொறியியல் கல்வியில் கட்டணம் வழங்கியவர் கலைஞர் அவர்கள், அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் மருத்துவக் கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரிகளும் வேண்டும் என்று கொள்கை அளவில் முடிவெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அற்றபோது அமுல்படுத்தியது தலைவர் கலைஞர் அவர்கள், ₹2,00,000 மதிப்புள்ள இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற உரிமையை தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், உலகத்தர வாய்ந்த அண்ணா 100 ஆண்டு நூலகத்தை நிறுவியவர் கலைஞர் அவர்கள், கடல் நீரை குடிநீராக்கும் மாற்று திட்டத்தை தந்தவர் கலைஞர் அவர்கள், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை தந்தவர் கலைஞர் அவர்கள், ராமநாதபுரம் பரமக்குடி கூட்டு குடிநீர் திட்டம் தந்தவர் கலைஞர் அவர்கள், மகத்தான இந்த திட்டம் நான் சொல்லியதில் ஒரு பானை சோற்றில் ஒரு சோர் பதம் என்பது போல 100 சாதனைகள் செய்திட்ட முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் செய்த சாதனைகள் என்ன, திராவிட இயக்கம் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் செய்தது என்ன என்று கேட்பவருக்கு இதோ ஒரே ஒரு பகுதியை கூறியிருக்கிறேன். அடுத்த வாய்ப்பு கிடைக்கின்ற போது இன்னும் 100 இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய பின்தங்கிய இஸ்லாமிய கிறிஸ்துவ அனைத்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கும் மகத்தான திட்டம் தந்த மகத்தான தலைவர் கலைஞர் அவர்கள் 100 ஆண்டு விழாவில் பங்கு பெறுவதிலே மகிழ்ச்சிக் கொள்கிறேன். வாய்ப்பு தந்த தளபதிக்கும் வாய்ப்பு தந்த கழகத்திற்கும் கழக முன்னோடிகளுக்கும் கழகத்தை லட்சோபலட்சம் இடர்பாடுகளுக்கும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் மிசா கொடும் சிறைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் மார்பை திறந்து காட்டிய எம் திராவிட இயக்கத்தின் அறலேறுகளே, வாழ்க 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 தமிழின தலைவர் கலைஞரின் புகழ் ஓங்குக ஓங்குக ஓங்குக. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
ஐந்து முறை தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று வளமிக்க தமிழகத்தை உருவாக்கிய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களின் 100வது பிறந்த நாளை கொண்டாடுவோம். இங்கனம் தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.